ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ரீஇமேஜின்டர் சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு மற்றவங்க அனுப்பின வாட்ஸ்அப் மெசேஜை மற்றவங்களுக்கு தெரியாமல் நம்ம படிக்கிறது எப்படி. நம்மளோட பாஸோ இல்லை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸோ லேட் நைட்டில் நமக்கு அனுப்பின மெசேஜை நமக்கு படித்து ரிப்ளை பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த மெசேஜை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டமே நடக்கும் இல்லையா. அதுக்கு ஒரு சிம்பிளான வழி இருக்குது. நீங்கள் அந்த மெசேஜை படிக்கலாம், ஆனால் நீங்கள் படிச்சிட்டீங்க அப்படின்றது அனுப்பினவங்களுக்கு தெரியாத மாதிரியும் பார்த்துக்கலாம். அது எப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, ரீட் ரிசிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டிங்கை ஆஃப் பண்ணிடுறது. ரீட் ரிசிப்டை டிசேபிள் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்க்கு போங்க. அதில் அக்கௌண்ட்ஸ் அப்படின்றத டேப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரைவசி ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் ரீட் ரிசிப்ஷன் ஒன்று இருக்கும், அதை வந்து அன்டிக் பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இந்த செட்டிங்கை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா யாருக்குமே நீங்கள் ஒரு மெசேஜை படிச்சிங்களா இல்லையா அப்படின்றதே தெரியாது. அதாவது ப்ளூ டிக்கே வராது. ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அடுத்தவங்க நம்ம மெசேஜை படிச்சிட்டாங்களா அப்படின்றதையும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா யார் நம்ம மெசேஜை படித்தாலும் நமக்கு அந்த ப்ளூ டிக்கு வரவே வராது. வாட்ஸ்அப் பாப்அப், இது வாட்ஸ்அப் வந்த புதுசில் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு ஃபீச்சர். இந்த ஃபீச்சரை நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டிங்கன்னா யார் எப்போ உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் டக்குன்னு ஒரு பாப்அப் வந்து உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு மெசேஜாக காமிக்கும். நீங்கள் அந்த மெசேஜில் வியூன்ற பட்டன் அமுக்குனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினவங்களுக்கு காமிக்கும். அந்த மெசேஜை படிச்சுட்டு க்ளோஸ் அப்படின்ற பட்டன் அமைக்கிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு நீங்கள் படித்த மாதிரி காமிக்காது, ஆனால் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மெத்தடில் ஒரே பிரச்சனை என்ன அப்படின்னா, பாப்அப் தாங்க. சும்மா சும்மா ஒவ்வொருத்தர் மெசேஜ் அனுப்பும்போதும் உங்களுக்கு ஒரு பாப்அப் வந்துட்டே இருக்கும். ஃபோன் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கிறதுலேயே மொக்கையான வழி இதுதான். உங்கள் ஃபோனில் ஏர்ப்ளைன் மோடை போயிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து இன்டர்நெட்டு மொபைல் டேட்டா எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்றத வந்து சென்டருக்கு அந்த ப்ளூ டிக்லாம் போவே போகாது. ஆனால் நீங்கள் எப்போ ஏர்ப்ளைன் மோடை ஆஃப் பண்ணுறீங்களோ உடனே நீங்கள் எப்போ படிச்சிங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் போயிடும். ஸோ ஒரு ஷார்ட்கட்டாக இமீடியட்டாக உட்காந்து ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் நீங்கள் ஏர்ப்ளைன் மோடை எனேபிள் பண்ணிட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணிக்கலாம். என்ன கேட்டால் இது வந்து ஒரு நல்ல வழின்னு நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் இதுவும் ஒரு வழி. இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு வே. அதாவது இதை எப்படி நீங்கள் செய்வீங்க அப்படின்னா, வாட்ஸ்அப்பில் விட்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ்லாம் விட்கெட்ஸ் எல்லா ஆப்ஸுக்கும் இருக்குது, அதே மாதிரி வாட்ஸ்அப்புக்கும் விட்கெட்ஸ் இருக்குது. ஸோ விட்கெட்ஸ் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் ஒரு தனி ஆண்ட்ராய்ட் ஸ்க்ரீனில் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் அனுப்புகிற மெசேஜ் எல்லாம் நீங்கள் படிக்கலாம். ஆனால் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சென்டருக்கு போகவே போகாது. உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனோட ஹோம் ஸ்க்ரீனில் போய் ஒரு எம்டியான ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா விட்கெட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த விட்கெட்ஸில் நீங்கள் பாட்டமுக்கு ட்ராக் பண்ணிட்டே வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ஸ்க்ரீனில் தான் கடைசியில் வாட்ஸ்அப் இருக்கும். வாட்ஸ்அப் 4x2 அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணி அந்த எம்டி ஸ்க்ரீனில் போடுங்க. அதை போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்னமும் ட்ராக் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்கிடுங்க. நான் இப்போ பண்ண மாதிரி இப்படி பண்ணுறது மூலமாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்ற அந்த நோட்டிஃபிகேஷன் சென்டருக்கு போகாமலே படிக்க முடியும். இதே மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் பார்க்கணுன்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது வாட்ஸ்அப் செட்டிங்ஸில். ஸோ அதில் போயிட்டு வீடியோஸ் ஃபோட்டோஸ் டாக்குமெண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணுன்னு சொல்லிட்டிங்கன்னா ஒருத்தர் உங்களுக்கு அனுப்பின ஃபோட்டோஸோ வீடியோஸோ ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அதை படிக்காமலே டைரெக்டாக கேலரியில் வந்து வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை போய் பார்த்துக்கலாம். அதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பார்த்துருவீங்க. நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து அதை அனுப்பினவங்களுக்கு போய் சேராது. இது எல்லாத்தோட சிம்பிளான ஒரு வழி என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் போய் அதுலேயும் பார்க்கலாம். பட் நோட்டிஃபிகேஷன் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இருக்காது இல்லையா, அப்போ இந்த விட்கெட் ஆப்ஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் இதுதான், வாட்ஸ்அப் ஆப்பை ஓப்பன் பண்ணி நம்ம ஒரு மெசேஜை படித்தா மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து அதை படிச்சுட்டு தான் அந்த மெசேஜ் அனுப்பினவங்களுக்கு சொல்லும், இல்லைன்னா சொல்லாது. இது மாதிரியான பல சீக்ரெட் டிப்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரீஇமேஜின் த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை அமுக்குங்க.